ஜெர்மனியை குறிவைக்கும் ரஷ்யா அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள். ஜெர்மனியின் வடக்கு ரைன் விஸ்பாலியாவில் உள்ள இரண்டு ராணுவ தளங்களுக்கு கடந்த வாரம் நீர் வழங்குவதற்கு அமைக்கப்பட்டிருந்த வேலிகளில் துளைகள் இடப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாரோ நீரில் விஷம் கலக்க முற்படுகிறார்கள் என்ற கவலை எழுந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய நாச வேலை செயல்களால் குறிவைக்கப்பட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று. இரண்டாம் உலக போருக்கு பிறகு நிறுவப்பட்ட ஏராளமான அமெரிக்க ராணுவ தளங்களை ஜெர்மனி கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா ஜெர்மனியை மிகப்பெரிய அதே சமயம் பலவீனமான சக்தியாக கருதுகிறது என்று மார்க் அலியூட்டி நம்புகிறார். ரஷ்யா ஜெர்மனி இடையே பால்டிக் கடலுக்கு அடியில் உள்ள நார்ட்ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் 2022 தகர்க்கப்பட்டது. சமீப ஆண்டுகளில் ஜெர்மனியை பாதித்த மிகப்பெரிய நாச வேலையாக இது கருதப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு யார் உத்தரவிட்டது என்பது குறித்த ஊகங்கள் அன்றிலிருந்து எழுந்த வண்ணம் இருந்தன. ஆனால் தற்போது அந்த சம்பவம் தொடர்பாக யுக்ரைனிய டைவிங் பயிற்றுவிப்பாளரை கைது செய்யும் ஜெர்மனி இப்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது உண்மையில் அதிர்ச்சியூட்டும் விடயம். கடந்த வாரம் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த சிறிய அளவிலான நடவடிக்கை தனிப்பட்ட முறையில் நிதியளிக்கப்பட்டது என்றாலும் உக்ரைனிலிருந்து மேற்பார்வையிடப்பட்ட ஒன்று என்று தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கிய போது ஜெர்மன் சான்சலர் ஷுல்ஸ் சைடன் வெண்டி, அதாவது தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த உறுதியளித்திருந்தார். எவ்வாறாயினும் ஜெர்மனி அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு துறையில் குறைவாகவே முதலீடு செய்யும் போக்கை மாற்றியமைக்கவும் ஜெர்மனியில் துயரமான கடந்த காலத்தால் ஏற்பட்ட காயத்தை மாற்றுவதற்கும் நேரம் எடுக்கும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். சமீபத்திய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு ஜெர்மன் இந்த நிகழ்வுகளில் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. பாதுகாப்பை மீண்டும் கட்டி எழுப்புவது பற்றியது மட்டுமல்ல, இணைய பாதுகாப்பை மேம்படுத்துவதும் உளவுத்துறையை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும் என்று மார்க் அலியூட்டி கூறுகிறார். பாதுகாப்பு திட்டமிடல் என்பது சில வாரங்கள் அல்லது மாதங்களில் நடந்துவிடாது, வருடங்கள் ஆகும் என்கின்றார் அவர்.